வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் குக்கிங் தெரி தமிழ். திஸ் இஸ் முகிலா. எல்பெடி கேன் குக்கிங், எவராயினும் சமைக்கலாம். கார சுவையை பத்தின ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாமா? உமிழ்நீர் கலந்து நம்ம உடலுக்குள் போற உணவுகள் தான் சத்துக்களா மாறுது. இந்த உமிழ்நீர் சுரக்க காரணம் கார சுவை தான். இது வரைக்கும் என் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போற வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். கார சுவையை பயன்படுத்தி ஃபிஷ் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபிஷ் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: ரெண்டு மீனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மூணு தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அஞ்சு பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், ஒரு துண்டு இஞ்சி, மூணு பச்சை மிளகாய், 3 கிராம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, உப்பு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீனில் அரை ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. ஒரு ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 3 கிராம்பு, 1 துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் இஞ்சி தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். கிராம்பு, சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு இது எல்லாத்தையும் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் குறைப்பா இல்லாமல் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. பேன் ஹீட் ஆயிடுச்சு. மீன் பொரிச்சு எடுத்துக்கிற அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியமா வச்சுக்கோங்க. டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கோம், நல்லா இறங்கியிருக்கோம். இப்போ மீனை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. மீனை ரொம்ப குக் பண்ணாதீங்க, ரொம்ப மொறுமொறுன்னு ஆயிடும். ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணாதீங்க, ஹாஃப் கால் வந்து எடுத்துருங்க. மீனை பொரிச்சு எடுத்த எண்ணெயிலேயே வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தை நல்லா 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் இஞ்சி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிடுச்சு. இஞ்சி பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். மசாலாவோட ராஸ்மல் போகட்டும் நல்லா வதக்கிட்டே இருக்கும். மசாலாவோட ராஸ்மல் போயிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம்.
ஸ்டவ்வை ஹையா வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். டூ மினிட்ஸ் ஆனோடனே கொஞ்சமாக கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கணும். நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வேகட்டும். ஸ்டவ் மீடியமாக வச்சுக்கோங்க. மீடியமாக வச்சுட்டு வேக வச்சுருக்கோம். நல்லா மிக்ஸ் ஆகி கிரேவி மாதிரி வந்துருச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம பறித்து வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கலாம். கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மீன் வேகட்டும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீன் நல்லா குக் ஆகிருக்கும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மீன் நல்லா குக் ஆகி வந்துருச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃபிஷ் கிரேவி செய்யறதுக்கு 15 மினிட்ஸ் போதும். ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்டாக இருக்கும், ஸ்பைஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அறுசுவை நடுவு சுவையோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தன் பை ஃப்ரம் உங்கிலா. திஸ் இஸ் குக்கிங் தியரி தமிழ். உண்ணும் உணவு உயிரின் உணர்வு. நன்றி. உமிழ்நீர் சுரந்து நம் உடலுக்குள் போகிற உணவுகள் தான் சத்து. என்னவோ மறந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை